ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை 12 ராசிகளுக்குமாக இப்போது நாம் பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 வருது. அந்த புத்தாண்டு பலனை தான் நான் 12 ராசிகளுக்கும் விரிவாக சொல்ல போகிறேன். 2024 புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரும், பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை, முதல் மாதம் ஜனவரி, எப்படி 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது. இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்குண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2024 அதனுடைய கூட்டத்தொகை பார்த்திங்கன்னா பிறவின்னு ஒன்று தான் வருது, வாழ்வின்னு ஒன்று தான் வருது, மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது. அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றிருக்கு. அன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்குரியது? சந்திர கிரகத்துக்குரியது, சந்திரனுக்குரிய கிரகம். அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதா இந்த ஆண்டு விளங்க போகுது. அன்றைய திதி என்ன? பஞ்சமி திதி, தேய்பிரி பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது, சஷ்டியும் இருக்கிறது. அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா 12 மணியில், அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது. அடுத்த நாள் வந்து சூரிய உதயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலிலிருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது. அப்போது 2 திதியும் ஒன்றாக வருகிறது, அதற்கு அதிதி என்று சொல்வார்கள். அன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்படி பார்க்கும்பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலமும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம். அந்த மகத்துக்கு அதிதேவதை சுக்கிரன் சொல்லப்படுது. அப்போது அடுத்த வருடம் இந்த 2024 ஆசை இல்லாமல் பேராசை எல்லோர் மக்கள் மனதிலும் வரப்போகிறது. பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப் போகிறது. புயல் காற்று மழை ஓங்கி வீசப்படப் போகிறது. நிலநடுக்கம் ஏற்படப் போகிறது. நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது. அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நடக்கும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, பயமாக இருக்க எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே நல்லதை முதலில் சொல்வது, கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒத்துப்போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்துப்போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க, அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க. அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லாரோடும் இணக்கமாக இருக்கணும், யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது, வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்பு நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது. பஞ்சம் பட்டினி கண்டிப்பாக வரும். அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது, காய்கறிகள் விலை அதிகரிக்கும். இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன், இதை வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுபகிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒரு 3-4 மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வழி பிறக்கும், கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். அண்டைய நாட்டிலவர்கள்லாம் போர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும், போக்குவரத்து தடைபடும், தரைவழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும், இது மாதிரிலாம் நடக்கும், கடுமையான சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு, அது மீண்டும் தொடரும். இந்த ஒரு 3-4 மாதங்கள் மீண்டும் தொடரும்.
தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும். இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்த வருடம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும், சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும். இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும், வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டு சேர்ந்து தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது. அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லணும், அது கவனமாக கேட்டு என்ன பலன்கள் ஏற்படும், என்ன பரிகாரம் செய்யணும், அது எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும், இந்த 2024 வருடத்தை எப்படி நம்ம தள்ளிட்டு போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயித்து இதை இந்த 2024 வருஷத்தை தாண்டி வந்துடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்து இப்போது என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத் என் ஆத்மஜன் மகா காலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத். மீனராசிக்காரங்களுக்கும் நான் இருக்கிற உண்மையை தான் சொல்லிட்டு வரேன். இதில் வந்து பொய் சொல்லிடுறதோ உங்களை பாராட்டுறதுக்காக இது பண்ணுறதுக்கோ தவறான விஷயத்தும் எப்பயும் உண்மையை தான் பேசணும், அப்போ தான் நல்லுமே நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே ராகு இருக்குது, ஏழாம் இடத்துல கேது இருக்காங்க, போதாக்குறைக்கு இப்போ 7.5 வரை உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, 12 இடத்துல சனி வந்து உட்காந்துட்டார் உட்கார போகிறாரு. அப்போது உங்களுடைய குரு பலனும் கூட உங்களுக்கு இருந்து இப்போ 2 இருக்கார், ஆனால் அவர் 3 இடத்துக்கு போயிடுவார் இன்னும் 4-5 கழிச்சு. அப்போ ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது சமாளிக்கும் திறமையாக உங்களுக்கு வந்துடும். நான் சொல்கிற பலன்கள் பரிகாரங்கள் செஞ்சுன்னா கண்டிப்பாக அதில் மீண்டு வந்துடுவீங்க. நான் அதை தான் சொல்ல வரேன், யாரும் பயப்பட வேணாம் தான். 12 ராசிக்காரங்களுக்குமே யாரும் பயப்பட வேணாம். பரிகாரங்கள், தெய்வ இறை வழிபாடுகள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மை தீமைகள் மாறி மாறி தான் வரும். அதிகமாக பலன் அனுபவிக்கிற ராசிக்காரன் கூட குறைவாக தான் அனுபவிப்பாங்க, அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேணாம். பொதுவாகவே மீனராசிக்காரங்க பயப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே சாதாரணமாக எடுத்துப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, கஷ்டம் வந்தால் கூட அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாரோடையும் கவரப்படக்கூடியவங்க, அந்த ஒரு அம்சம் அவங்களுக்கு உண்டு. முகராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்களுக்கு உண்டு மீனராசிக்காரங்களுக்கு. அதனால் அவங்களும் நல்ல மேன்மை உருவாங்க, திறமைகளுக்கு வெளிப்படும், சாதனை புரிவாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்போ இந்த 2024 வருடம் மீனராசிக்காரங்களுக்கு அவங்க ராசியில் ராகு இருந்தால் கூட நல்லா கேட்டுங்க. எப்பயுமே இந்த ராகு இருக்கிற ராசி ராகு வந்து அவர் சொந்த வீட்டை ஆக்கிப்பார், இதுதான் உண்மை. அந்த வீடு குருவோட வீடாக இருந்தால் கூட ராகு வந்து சொந்த வீடு ஆக்கிப்பார். அதே மாதிரி கேது வந்து அந்த கண்ணியில் இருக்கனால புதன் வீடாக இருக்கனால அந்த கேது தான் அவருடைய சொந்த வீடு ஆக்கிவார். அப்போது இந்த ராகு கேதுக்கு வீடு கிடையாது, இவங்க வந்து நிழல் கிரகம் தான், உருவமான கிரகங்கள் இல்லை. இதை நான் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும், ஏன்னா 7 கிரகங்கள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், இந்த 2 கிரகங்களும் கண்ணுக்கு தெரியாது, நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுது, ஷேடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நிழல் வந்து மறைக்கும் போது தான் சூரியனை மறைக்கும் போது சூரிய கிரகணமும் சந்திரனை மறைக்கும் போது சந்திர கிரகணம் ஏற்படுது. அதனால் அதுக்காக கிரகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்போது காற்று இருக்குது, பஞ்சபூத தத்துவத்தில் நீர் பார்க்குறோம், நெருப்பு பார்க்குறோம், ஆகாயம் பார்க்குறோம், பூமி பார்க்குறோம், ஆனால் காற்றை பார்க்குறோமா, பார்க்க முடியல. ஆனால் காற்று இல்லைன்னா சொல்கிறோம், காற்று கண்டிப்பாக இருக்குது, உணர முடியும் இல்லையா காற்றை. அதே மாதிரி தான் இறைத்தன்மையும் உணர்தான் முடியும். அதே மாதிரி தான் இந்த ராகுக்கு எதுவும் இருக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். இந்த ராகுக்கு எது இருக்கிறாங்க, அவங்க நிழல் கிரகங்கள் தான். அப்போ அவங்க தெய்வத்தை சமமான மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பேற்பட்டவங்க. அதனால தான் அந்த 7 கிரகத்தை விட அந்த 2 கிரகங்கள் வலிமையானவங்கன்னு சொல்லப்படுது. அதனால் அவங்க கெட்டதும் பண்ணுவாங்க, நல்லதும் பண்ணுவாங்க. கெட்டது பண்ணுறவங்க நல்லதும் பண்ணி தான் ஆகணும், அதுதான் உலக தத்துவம். அதனால் எதுக்கு இவ்வளோ விவரமாக சொல்லிட்டு வரனா, இந்த ராகு தன்னுடைய ராசியில் இருந்தால் அவர் நன்மை தான் செய்வார், கேது தன்னுடைய ராசியில் இருந்தால் அவரும் நன்மை தான் செய்வார், பாதி நன்மை பாதி அவங்களுடைய பலனை கொடுத்துருவாங்க. அப்போது ஜென்ம ராகுன்ற போது அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர் நன்மை தான் செய்வார், திடீர் உதவிகள் செய்வார், எதிர்பாரா அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் மீனராசிக்காரங்களுக்கு, அதனால் நன்மை தான் செய்வார். அதே மாதிரி கேதுவும் 7 இடத்துல இருக்கிறனால கூட்டு முயற்சியால் வெற்றி பெற செய்வார், அது இல்லாமல் பயணங்கள் மூலிமா பலன் கொடுப்பார், இதெல்லாம் வந்து நல்லதும் செய்வார். எப்படி நான் சனி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மை செய்வார்னு சொல்கிறனால இந்த பாபகிரகங்கள் எல்லாமே அதை பற்றி பயப்பட வேணாம். அவங்க கெட்டதை கொடுத்தா கூட கண்டிப்பாக நல்லது கொடுப்பாங்க, ஏன்னா நீங்கள் அவங்க நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து அவங்களுக்கு மனசு பொறுக்காது. அதனால் அதுக்கு தான் அவங்களை வழிபடணும்னு சொல்கிறது, அவங்களை வழிபடணும்,
அவங்களுடைய மந்திர சொல்லணும், அவங்க பேரை சொல்லணும், அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யணும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராகு கேதுவால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை தான் நடக்க போகுது. அது இல்லாமல் குரு மாறு, இப்போ குரு நல்லதாக இருக்கார், அதனால் இந்த குரு நல்லா இருக்கும் போதே நீங்கள் கொடுக்கல் வாங்கல நல்லா சாதகமாக இருக்கீங்க, நிறைய வருமானத்தை இப்போ பெருக்கி சேமித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கஷ்டமான நேரம் வரதுனால முன்னெச்சரிக்கையாக இருந்துங்க. அது இல்லாமல் வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வாங்க, நாலு பேரும் பழக்க வழக்கம் வச்சுங்க, கடைசி காலத்தில் அது உதவும், கஷ்டமான நேரத்தில் கண்டிப்பாக உதவும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே எதிர்பாராம அமையன்னு தான் சொல்லியிருக்கேன், அது மாதிரி அமைஞ்சிரும். இப்போ வந்து இந்த 2024 ஆரம்பத்துலேருந்து நல்லது தான் நடக்க போகுது. ஒரு 4-5 மாதம் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும். குரு நல்லா தான் இருக்கார், அதனால் அந்த குருவோடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புதிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும், அது மூலிமா அவங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆணம் தான் பெண்ணும், பெண்ணு தான் ஆணும் கிடைக்கும். ஆப்போசிட் செக்ஸ் மூலிமா தான் வருவாங்க அவங்க வந்து, அவங்க வந்து உங்களுக்கு உதவியாக இருந்து இந்த வருடம் போட கூட என்ன இருந்து உதவி பண்ணுவாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், அதனால் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு வந்து சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க, தோற்றத்தில் அழகுள்ளவங்களாக இருப்பாங்க, கவர்ச்சிகரமாக வழங்குவாங்க. அதனால் இவங்க வந்து இருக்கிற துறை எல்லாமே பெருகி நல்லா முன்னேற்றம் அடையும். மீனராசிக்காரங்க கலைத்துறையில் ரொம்ப நல்லா வருவாங்க, முன்னேற்றம் அடைவாங்க, அடிக்கடி அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இப்போது சேரும். கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து பேர், புகழ், பணம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த குரு இப்போ நல்ல பொசிஷனில் தான் இருக்கார், அதனால் ஆரம்பத்திலேயே அவர் நன்மை தான் செய்வார். அப்போது இவங்களுக்கு எல்லாமே தேடி தான் வந்து கிடைக்கும். அந்த தேடி வந்ததை வந்து அவங்க வச்சுக்கணும், நிலைநிறுத்திக்கணும். எப்படி நம்ம ஒரு பொருள் கிடைக்கலன்னா அதை சேமித்து வச்சுக்கிறோம், அது இல்லாத நேரத்தில் அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க வரக்கூடிய புகழ், பாராட்டு, பணம், பொருள் எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம், சேமித்து வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நன்மை நடக்கும். அது இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு பிறந்த அரசியல்வாதிகளுக்கு புதிய தொடர் பொறுப்பு வந்து சேரும், பதவி உயர்வு கிடைக்கும், மக்களால் வந்து பிரபலமாவீங்க, மக்கள் முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்குண்டான வழிகள் உங்களுக்கு தெரியும், அந்த வழி மூலமாக நடந்து போனீங்கன்னா உங்கள் எல்லோருமே பாராட்டப்படுவீங்க, பேசப்படுவீங்க. இது இல்லாமல் மீனராசிக்காரங்க இருந்த பிறந்த விவசாயிகள் வந்து நல்லா சர்வசாதாரணமாக இருந்து நல்லா முன்னுக்கு வருவாங்க. திடீர்னு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வரும், திடீர் வாய்ப்புகள் வரும், அவங்களுக்கு வந்து டக்குன்னு இது ஒன்று பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அது மூலிமா நல்ல பலன் கிடைக்கும். நினச்சி பிளான் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க செய்வாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அந்த விவசாயத்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன் தான் கிடைக்கும். அது மாதிரி தான் இப்போ நடக்க போகுது அவங்களுக்கு. அதனால் அதை நீங்கள் தக்க வச்சுங்க, அந்த பலனை வந்து தக்க வச்சுங்கன்னு சொல்கிறேன். அதனால் தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதுமே நல்ல பலன் நடைபெறும்னு சொல்லிட்டு. அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் பிறந்த உத்தியோகம் பெற்றவங்க உத்தியோகர் எல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த ஒரு வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். மீனராசிக்காரன் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இருப்பாங்க, ஒரு நாள் ஒரு வெளிநாட்டு போகணுன்னு ஆசைப்பட்டுன்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க 2-3 நாடு சொல்லி, எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்களை அனுப்பலான் இருக்கணும், திடீர்னு உங்களுக்கு அடி கிடைக்கும். இதெல்லாமே வந்து குருவால் கிடைக்கக்கூடிய விஷயம், நல்ல நடக்கும். அப்போது கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு போயிடுவீங்க, அங்கே வேலை செய்வீங்க. எப்பயுமே நல்லா கேட்டுங்க, ஒரு கஷ்டகாலம் அது மாதிரிலாம் பிரச்சனைகள் கிரகங்கள் சரியில்லைனாக்கா நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், கண்டம் விட்டு கண்டம், கடல் விட்டு கடல், இது மாதிரிலாம் கடந்து போனீங்கன்னா அந்த பாதிப்பு குறையும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு சுசுவமான விஷயம். அப்போது எல்லாருக்கும் பொதுவாகவே சொல்கிறேன், இந்த 12 ராசிக்காரங்களே சொல்கிறேன், கஷ்டமான ராசியை நான் சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து விரும்பி நீங்கள் வேறு ஊர் மாறி போங்க, வேலை விஷயமாக போங்க, சும்மாக போங்க, இல்லை உங்கள் சொந்த ஊர் அங்கே இருந்தால் அங்கே விட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருங்க, இடம் விட்டு இடம் மாறுங்க. இடம் விட்டு இடம் மாறும்போது உங்களுக்கு அந்த கஷ்டகாலம் குறையும், அந்த கிரக பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. இதுதான் உண்மை. நல்லா கேட்டுங்க, ஒரு நம்ம கண்ணில் பார்க்குறது எவ்வளோ தூரம், ஒரு சயின்டிஸ்ட்டில் ஆராய்ச்சி கூட சொல்லுவாங்க, கண்ணு கெட்ட தூரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அதனால் வந்து சூரியன் மட்டும்தான் பார்க்க முடியும். நல்லா கேட்டுங்க, சூரியனும் சந்திரனும் தான் உலகில் உள்ள ஜீவராசிகளை அனைத்தையும் பார்க்கக்கூடிய அந்த 2 கிரகங்கள் தான் மேன்மை பெற்றது. அதுதான் சிவன் சக்தியோட அம்சம்னு சொல்கிறோம். அது மாதிரி நம்மளுக்கு கண்ணு கெட்ட தூரம் தான் நம்மளை பார்க்க முடியும், அதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி அதனால் நீங்கள் இந்த கஷ்டமான நேரத்தில் கஷ்டமான ராசியில் இருந்தவங்க இருக்க போகிறவங்க இடம் மாற்றம் கண்டிப்பாக விரும்பி எடுத்துக்கங்க, அப்போ கண்டிப்பாக அந்த பலன் குறையும். வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். குறைஞ்சது நான் ஒரு சூட்சமான விஷயம் சொல்லிடுறேன், ஒரு 7 கிலோமீட்டர் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்த விட்டு 7 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீடு வாடகை பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் வந்து சூட்சமான விஷயம், இது வந்து சொல்ல மாட்டாங்க யாரும், நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நீங்கள் எளிமையான பரிகாரமாக தான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் ஒரு வீடு ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு மாறி போயிட்டிங்கன்னா இந்த கிரகத்தோட பாதிப்பு கண்டிப்பாக குறையும். இதுதான் உண்மை. இப்போது அது உதாரணம் சொல்லணும் கூட, இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒத்திய சக்தி இருந்திருக்கலாம், நீங்கள் பரிகாரம் பண்ணால் கூட அது இருக்கும், நிறைய பரிகாரம் பண்ணது பணம் வேணும், கஷ்டமாக இருக்கும்.
அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோதிடலாம் சரி, இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க, ஆன்மீகத்தில் முன்னேற்ற முடியவங்களாம் சொல்லுவாங்க, அப்புறம் வேறு வீடு மூணு நாள் வேறு வீட்டில் தங்கிட்டு வா, இல்லை தற்காலிகமாக அப்பயும் சரியாக வரலையா, வேறு வீடு பார்த்துட்டு போயிடுப்பா, அந்த இடத்துல இருக்கிறனால தான் உனக்கு அப்படி பிரச்சனை, வேறு வீடு போயிட்டீங்கன்னா பிரச்சனை வராது அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இந்த கஷ்டமான நேரத்தில் நீங்கள் இடமாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கணும், அப்படி ஏற்றிட்டீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த மீனராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடு போகும்போது அவங்களுக்கும் ஜீவசமய தரிசனத்தை தான் நான் முன்னதரமாக சொல்கிறேன். ஜீவசமய தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ஞானிகள் மகான்கள் அவங்களுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அவங்களுடைய ஆசிரமம் போயிட்டு வாங்க. நிறைய பேருக்கு வந்து நல்லா கேட்டுங்க, இந்த மீனராசிக்கார் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய உணவுப் பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க, பொருட்கள் சமைச்ச பொருந்தும் சரி சமைக்காதும் சரி இதை முன்னே பண்ணலாம், ரெண்டும் பண்ணிட்டு வாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்கள், இந்த மீனராசிக்கார் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள், அதாவது ஏழைய குழந்தைகள் இருப்பாங்க, அனாதாசிரமத்திலே குழந்தை கைவிடப்பட்ட குழந்தைங்களாக இருப்பாங்க, அனாத குழந்தைன்னு வாங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தை எப்படி வந்துனே எங்களுக்கு தெரியாதுன்னு வாங்க, தொட்டில் குழந்தைன்னு சொல்லுவாங்க, தொட்டில் போட்டு போயிட்டாங்க. அப்போலாம் அந்த காலத்தில் தொட்டில் வச்சுருப்பாங்க ஆசிரமத்துக்கு வெளியே, இப்போலாம் அப்படி கிடையாது. இருந்தாலும் யாரோ வந்து கொடுத்துட்டு போவாங்க, அவங்க யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க, ரோட்டில் இருந்துங்க, அங்கே இருந்துங்க, இங்கே இருந்துங்க அப்படி சொல்லுவாங்க, அதனால் யாருன்னே தெரியாதுன்னு. அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை விசாரிக்கணும், விசாரித்தா வாயிலுக்கிறதா வார்த்தை, நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அனாதாசிரமத்தில் இது யாருன்னே தெரியலங்க அப்படிப்பட்ட குழந்தைங்கன்னு. அப்படிப்பட்ட குழந்தைக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா இந்த கெடுபலங்கு குறைஞ்சி நற்பலன் வரையும் நல்ல நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து மீனராசி பிறந்தவங்களுக்கு கடற்கரை ஓரம் உள்ள தெய்வ வழிபாடு உகந்தது, திருச்செந்தூர் முருகர் மாதிரி கடற்கரை ஓரமாக உள்ள, இப்போ ராமேஸ்வரத்தில் கூட கடற்கரை ஓரமாக இருக்குது, ராமநாத சுவாமி இருக்கார், திருச்செந்தூரில் இருக்கார், அது மாதிரி கடற்கரை ஓரம் இப்போ இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது, ஆறுபடிகள் முருகரும் இருக்காங்க, இது மாதிரி கடற்கரை மட்டும் இல்லை நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு விசேஷமாக நல்பலன் கிடைக்கும். அதான் சொன்ன மாதிரி தான தர்மங்கள் வந்து குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா கேட்டுங்க, விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது நல்லது, அது வந்து நீர்நிலையில் வந்து அந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். இப்போ கோவிலில் இருக்கும் இல்லையா குளம், கோயிலில் பெரும்பாலும் குளம் இருக்கும், கோவிலுக்குன்னு ஒரு தனியாக குளம் இருக்கும், அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கோவில் குளம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கோவிலில் இருக்கிற குளத்தில் வந்து மீன்கள் இருக்கும், நல்லா கேட்டுங்க, மீன்கள் இருக்கும், அந்த மீன்களுக்கு வந்து பொரி வாங்கி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க, நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க, காதில் கேட்டிருப்பீங்க, அந்த பொரி வாங்கி போடுங்க மீனுக்கு, ஏன்னா மீனராசியில் பிறந்த நீங்களுக்கு அந்த மீனுக்கு வந்து பொரி வாங்கி போடுங்க. இதெல்லாம் வந்து சுச்சமான பரிகாரங்கள், சீக்கிரத்தில் பலனளிக்கக்கூடிய பரிகாரங்கள். அப்போது எவ்வளோ மீன் சாப்பிடும், நிறைய அன்னதானம் பண்ண மாதிரி கணக்கு வந்துடும் உங்களுக்கு. எப்படி நம்ம எறும்பு புத்துக்கு இந்த அரிசி மாவு சக்கரை போட்டாக்கா அது நிறைய பேர் சாப்பிட்ற பலன் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி குளத்தில் ஏரியில் கடலில் உள்ள மீன்களுக்கு உணவு போட்டிங்கன்னா நிறைய மீன்கள் சாப்பிடும், அப்போ நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. அந்த குளத்துலேயோ ஏரியிலையோ அந்த கோவில் சார்ந்ததாக இருக்கும், அந்த குளமாக இருந்தாலும் ஏரியாக இருந்தாலும் அது மாதிரி அதில் வந்து விளக்கு ஏற்றி இலையில் வச்சு விடுவாங்க, அது மாதிரி விட்டுட்டு வாங்க, அந்த கொஞ்ச நேரம் எரிஞ்சால் கூட போதும், அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி, நிறைய பேருக்கு தான தானம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், தண்ணி வாங்கி கொடுங்க, நீர் சம்மந்தப்பட்ட தானம் கொடுத்தா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது, அதனால் உங்கள் நீர் ராசின்னு சொன்னனால நீர் சம்மந்தப்பட்டது தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் சொல்லி, நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் சரியில்லைனா கூட நான் சொன்ன பரிகாரங்கள், இறை வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், நல்லது தான் செய்யும். பெரும்பாலும் இந்த ராகு கேது கண்டிப்பாக உங்களை நல்லது தான் பண்ணும், தன்னுடைய ராசியில் ராகு இருக்கிறதுனால நல்லது நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அவர் அவருடைய வீட்டை சொந்த வீடாக்கிவார், அதே மாதிரி கேதும் சொந்த வீடாக்கிவார், கண்டிப்பாக எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். 6 மாதங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும், 6 மாதங்கள் கிடையாது, அதனால் தப்பு இல்லை, போதும், பாதி பாதி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் 60% இந்த சொல்லியிருக்கேன் இந்த 2024 புதன்கிழமைகளில் அதை நீங்கள் பயன்படுத்தி நான் சொன்னதை கவனமாக கேட்டு நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நல் வாழ்க்கை பெறுவீங்க. இதெல்லாம் வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எல்லோரும் பார்த்து பெருமை போகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கலங்கரை விளக்கம்னு இருக்கும் பாருங்கள், அந்த காலத்தில் லைட்டர்ஸுக்குலாம் லைட்டர்ஸ் இருக்கும், அது மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கேருந்து இறை வழிபாடு மேலே பிரபஞ்ச சக்தி இறை சக்தின்னு சொல்லலாம், அந்த உயரமான இடத்துல மலைக்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் போக முடியாது, அப்போ அந்த கலங்கரை விளக்கம், அப்போ நீங்கள் நீராசியில் போனதுனால அந்த கலங்கரை விளக்கம் லைட்டர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் நின்று மேலே நின்று கும்பிட்டுட்டு வணங்கிட்டு வரலாம். அப்படி வணங்கிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு சூட்சமான பரிகாரம், அதனால் இந்த மீனராசிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இருள் நீங்கி ஒளி வருவது போல் உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி, நீங்கள் இந்த 2024 கடந்து நல்லபடியாக வெற்றி பெறுவீங்க, நல்லன் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவரைப்பை நான் வணங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகி சண்டகஸ்தாயமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பருபுணர்களின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.